சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க ஹெட்லைன்ஸ் டிவி வணக்கம் நான் ஜோதிடர் பாரதி ஸ்ரீனிவாசன் உலகெங்கிலும் உள்ள ஹெட்லைன்ஸ் டிவி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று சார்வரை வருடம் மார்கழி பதிமூணாம் நாள் டிசம்பர் முப்பதாம் தேதி திருவாதிரை அன்று சிவனுக்கு வந்து ஆருத்ரா தரிசனம் நடைபெறும் நாள் திருக்கணிதப்படி இந்த வார கிரகநிலைகள் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சந்திரன் ராகு விருச்சிகத்தில் சுக்ரன் கேது தனுஷில் சூரியன் புதன் மகரத்தில் சனி குரு நிறைய அன்பர்கள் தொலைபேசி மூலமா எங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஆனா நீங்க வந்து நீங்க சொல்ற பலன் ஒரு மாதிரி இருக்கு ஆனா எங்களுக்கு வேற பலன் நடக்குது சொல்கிறதுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு சொல்கிறீங்க இது வந்து பொது பலன் மட்டும்தான் ஏன்னா நாட்டில் நிறைய பேருக்கு வந்து விருச்சிகராசியாக இருக்கலாம் நிறைய பேருக்கு தனுசு ராசியாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லாம் பொருந்தாது அது நீங்கள் வந்து பிறந்த கால ஜாதகத்தில் உங்கள் லக்னம் எங்கே இருக்குது உங்கள் நீ மற்ற கிரகங்கள்லாம் எந்த இடத்துல இருக்குது உங்களுக்கு என்ன தசாபத்தி நடக்குது இதை வச்சு தான் உங்களுக்கான பலன் வந்து சொல்ல முடியும் உங்களுக்குரிய பலனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு யார் உங்களுக்கு நம்பிக்கையான ஜோசியரும் நீங்கள் அவங்கள்ட்ட காமிச்சு உங்களோட பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பொதுப்பலன் மட்டும்தான் இது வந்து ஒரு ஒரு தனிநபருக்கான பலன்கள் கிடையாது பொதுவாக எல்லாருக்கும் உள்ள ஒரு பலன் மட்டும்தான் உங்களுக்கான பலன் நீங்கள் வேணும்னா உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் ஒரு நல்ல ஜோச காமிச்சு அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் பண்ணி நீங்கள் அதுக்கான ஒரு இதை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பிறந்த ஜாதத்துக்கான பலனை தெளிவாக தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் பா ஜாதகத்தை காமிச்சு அதுக்கான பலனை தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு பொது பலன் மட்டும்தான் இது வந்து தனிநபருக்கான பலன்கள் அல்ல அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் ஆருத்ரா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் மார்கழி மாதத்தில் ஆருதா தரிசனம் வருது வைகுண்ட ஏகாதேசியும் தரிசனம் தான் முக்கியத்துவம் பெறுது இந்த மார்கழி மாதத்தில் இதில் இப்போது இந்த ஆருத்தா தரிசனம் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம் ஒரு முறை முனிவர்கள் வந்து ஒன்று கூடி சிவபெருமானுக்கு எதிராக ஒரு வேள்வி நடத்தினாங்க அதாவது அவங்களோட கோட்பாட்டின்படி தான் பெருசு கடவுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த வேலை நடத்தினாங்க இவங்களுக்கு பாடம் புகற்று புகட்டுறதுக்காக சிவபெருமானை வந்து ஒரு பிச்சாடலாம் வேஷம் போட்டுட்டு பிச்சை கேட்கறதுக்காக முனிவரோட இளங்களுக்குலாம் போனாரு அப்போ முனிவோட வய மனைவிகள்லாம் அனைவரும் பார்த்திங்கன்னா அந்த சிவபெருமான் பின்னாடி போக தொடங்கினாங்க அதனால் கோவம் அடைஞ்ச முனிவர்கள் வந்து அந்த வேள்வித்தீலேருந்து யானை மான் உடுக்க முயலகன் தீப்பிழம்பு எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து அதை அனைத்தையுமே சிவபெருமான் மேலேயே விட்டாங்க அவருக்கு அவர்தான் கடவுளாச்சு அவர் என்ன பண்ணாருன்னா மத யானையை கொன்று மானை அதை உடம்ப தெரிச்சிக்கிட்டார் அதே மாதிரி மான் உடுக்கு அக்னி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அந்த முயலகன் மேலே ஒரு காலை ஊனி ஒரு கா அதாவது வலது காலை ஊனி இடது காலை தூக்கியபடி நடனம் ஆடினி உலகத்து உலகத்துக்குமே முனிவர்களுக்கும் கடவுள் தான் பெருசுன்றதை உலகத்துக்கு உறுத்துனார் அதுவே வந்து ஆருத்தா தண்டேசனும் கூடுறாங்க அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பஞ்சபூத தளத்தில் தலமான சித்தம்பத்துக்கு தான் அதோட தனி ஸ்பெஷல்னே சொல்லலாம் அங்கே தான் வருடா வருடம் இந்த ஆருத்தர் தண்டேசனம் வெகு விமர்சையாக ஒரு வந்து திருவிழா மாதிரியே கோலாகலமாக கொண்டாடுறாங்க பஞ்சபூதத்துலேயே முதன்மையாக சொல்ற இடம் ஆகாயம் ஆகாயம்தான் அந்த ஆகாயத்துக்கு சிதம்பரம் தான் ஸோ சிதம்பரம் தான் பஞ்ச பஞ்சபூத தலங்கள்ல முதல் தலமாக விளங்குது இந்த சிதம்பரம் கோயிலில் பார்த்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை மட்டுமே அபிஷேகம் பண்றாங்க அது மூணு முறை வந்து திதி அன்னைக்கும் மற்ற மூணு முறை வந்து நட்சத்திரத்தை அன்னைக்குமே அதாவது அப் திருவாதிரை வர அந்த காலகட்டத்துல ரொம்ப விசேஷமா அபிஷேகம் எல்லாம் பண்றாங்க அதுவும் ஆரோத்யா தரிசனம் அன்னைக்கு ரொம்ப கோலாகலமா ஒரு பெரிய ஒரு ஆரத்த தரிசனம் அன்னைக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறாங்க இந்த திருவாதிரர் திருநாளில் கிண்டி சாப்பிட்றது அப்படின்னு ஒரு வழக்கம் இருக்கு அந்த விரதம் இருந்து கிண்டி சாப்பிட்றதுன்னு ஒரு இது இருக்கு அது ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்ப்போம் முந்தைய காலத்தில் சேந்தன்னார்னு ஒரு விறகு வெட்டி இருந்தார் அவர் எப்போவுமே அவர் வேலை வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் சிவபெருமானுக்கு உணவை கொடுத்துட்டு போகிறதுன்றது வழக்கம் அவர் ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவ தொண்டர்னே சொல்லலாம் அவர் அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது தான் அவரோட வழக்கம் அவரை சோதிக்கனு திருவிழாடல் ஒன்று பண்ணார் சிவபெருமான் ஒரு வாட்டி மழை நல்லா பேஞ்சு விறகுலாம் காயமாயிரு ஈரமாயிடுச்சு மழை நிறைய பேஞ்சதுனால விர விறகு எல்லாம் ஈரமானதுனால விறகு விற்க முடியாமல் வருமானம் இல்லாமல் அந்த சேந்தனார் ரொம்ப கஷ்டப்பட்டார் இதுவும் வந்து சிவன் சிவனோட ஒரு திருவிழாடல் தான் இவரோட புகழை வந்து வெளியுகத்துக்கு சொல்லணுன்றது சேந்தனரோட புகழை வெளியுலகத்துக்கு சொல்லணுன்றதுக்காக ஒரு திருவிழாடல் பண்ணார் சிவபெருமான் அதனால் மழையை வர வச்சு விறகு ஈரமாயிடுச்சு அந்த விருகீதம் ஆனதுனால அது விற்க முடியாம போயிட்டு விற்க முடியாம போனதுனால அந்த அந்த பணம் இல்லாதனால சிவபெருமானுக்கு அவரால் உணவு படைக்க முடியல அதனால வீட்டு செலவுக்கும் பணம் கொடுக்க முடியாம போயிடுச்சு இந்த கா இந்த காலக்கட்டத்துல பாத்தீங்கன்னா சிவ சிவனடியார் வந்து அதை வந்தாரு அந்த சிவனடியார் யாருன்னு கேட்டிங்கன்னா சிவன் தான் சிவன் வந்து சிவனடியார் மாதிரி சேர்ந்தா இல்லத்துக்கு வந்து பிச்சை கேட்குறாரு அப்போ வந்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ வீட்டில் இருந்த ஒரு அரிசி மாவு வெள்ளம் இதெல்லாம் போட்டு ஒரு களி களி மாதிரி கிண்டி வீட்டில் இருக்கிற ஒரு காய் இருக்கிற ஒரு ஒரு காயா போட்டு வீட்டில் மீதி இருந்த காய் ஒண்ணு ஒன்றா போட்டு ஒரு கூட்டு மாதிரி செஞ்சு அவர் சிவனுடைய பசியை போக்குறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா இரு மறுநாள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தா தான் தெரியுது அந்த பகவான் கருவறையில் வந்து நேத்து சாப்பிட்ட அந்த களியும் அந்த கூட்டு செதறி கலந்துச்சு என்னோட பக்தி எவ்வளவு பெருசு அப்படின்னு அந்த அர்ச்சகர் உணர்கிறாரு அந்த அதன் அதன் மூலியமாக அந்த அர்ச்சகர் மூலியமாக அந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரியுது செந்தனார் வந்து இவ்வளோ ஒரு சிவபக்தர் இவ்வளோ பெரிய சிவத்தொன்றுன்னு தெரியுது அதன் மூலம்தான் நீங்கள் ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து அரிசிங்களை தின்னு இந்த அரிசிகளை செஞ்சு இதன் மூலமாக தான் இந்த களி சாப்பிட்றதுன்ற வ இது வ நடைமுறைக்கு வந்துச்சு அன்னைக்கு ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு விரதம் இருந்து இந்த அரிசி களியை சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய ஸ்தலம் புண்ணிய யாத்திரை பஞ்சபூத தலங்களுக்கு புண்ணிய யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க முதல்ல நீங்கள் சிதம்பரத்துக்கு தான் போகணும் ஏதாவது ஸ்தலம் அடுத்து காலகஸ்தி அடுத்து திருவண்ணாமலை அடுத்து திருவானைக்காவல் அடுத்து காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் அல்லது வந்து திருவாரூரில் இருக்க தியாகராஜா கோயில் இதை இந்த மாதிரி நீங்கள் வரியில நீங்க கடவுளை வேண்டிட்டு சுற்றுலா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையை தரம் மேம்படும் முன்னேற்றம் காணும் மனசு அமைதியா இருக்கும் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் உங்களோடய வாழ்க்கை நல்லபடியாக அமையறதுக்கு நீங்கள் பஞ்சபூத தளங்களை வழிபட்டு வந்தீங்கனாலே வாழ்க்கையில் முன்னேற்றம் பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சு நல்லதே நடக்கும் மிதனராசி அன்பர்களே உங்கள் வார தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் சந்தனம் இருக்கிறதுனால வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க வெளிநாட்டில் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வாரமாக அமையும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கரெக்டாக வந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க வர வேண்டிய பணம் சரியாக வரலைன்னா அது வர வேண்டியதுக்கான காரியங்கள் செய்யுங்க அதே மாதிரி பணம் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு நீங்க தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க ஆடம்பரம் செலவு பண்ணிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல பணம் இல்லாதப்ப நீங்கள் கஷ்டப்பட நேரிடலாம் அதனால பணம் எவ் எவ்வளோ வந்தாலுமே அது என்ன செலவு பண்ணணும் அது முக்கியமான செலவாக தேவையான செலவானு ஒரு ஒரு செலவையும் பார்த்து பண்ணுங்க இந்த செலவை பார்த்து பண்ணி நீங்க பணத்தை சேமிச்சு வச்சாதான் எதிர்காலத்துக்கு அது உபயோகமா இருக்கும் ஏன்னா எதிர்காலத்துல உங்கள் தொழிலில் சில சவால்கள் சந்திக்க நேரிடலாம் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை வராமல் இருக்கணும் அப்படின்னா இப்போவே நீங்கள் உங்களுக்கு வர வருமானத்தை நீங்கள் சேமித்து வச்சால் மட்டுமே நீங்கள் எதிர்காலத்தில் நீங்கள் அதற்கான பணம் அனுப்பிக்க முடியும் ஏன்னா உங்களோட பிஸ்னஸில் கொஞ்சம் சின்ன லாஸ் ஆகும்போதும் சரி வேறு எதாவது பிரச்சனைகள் வரும்போதும் சரி பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்றதுனால நீங்கள் உங்கள் செலவை கவனமாக பார்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது வேலை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நாள் அமையும் உங்கள் நீங்கள் நான் நீங்கள் செஞ்ச வேலைக்கு பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ராசிக்கு சந்திரன் உங்கள் ராசியிலே வரப்போ நீங்கள் ரொம்ப மன உறுதியோடு இருப்பீங்க எந்த முடிவு எடுத்தாலுமே அந்த முடிவை ரொம்ப தெளிவாக திடமாக எடுப்பீங்க அந்த முடிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தான் அமையும் அந்த எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்கள் பெரிய உங்களை கன்சல்ட் பண்ணிக்கோங்க கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கிற முடிவான்னு சரியான ஒரு வாட்டி கேட்டுக்கோங்க நீங்கள் எடுக்கிற முடிவு ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் இருந்தாலுமே ஒரு பெரியவங்கள்ட்ட கற்று கேட்குறது ரொம்ப நல்லது இது வரைக்கும் பாதியில் ஆரம்பித்து விட்டு வேற நீங்கள் இருந்திருக்கோம் ஆரம்பித்தோம் சரியாக அமையலை அப்படின்னு சொல்லி பாதையில் விட்டுருப்பீங்க அந்த வேலையெல்லாம் நீங்கள் திரும்பியும் தொடங்குனிங்கன்னா அந்த வேலை ஃபுல்ஃபில் ஆகி உங்களுக்கு லாபம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிக இருக்கின்றன ஏதாவது விட்டுருந்த வேலையை பாதையில் விட்டுருந்திங்கன்னா அந்த வேலையை போய் தொடங்கலாம் நீங்கள் இப்போ இருக்கிற முடிவு தான் உங்கள் ஃப்யூச்சரில் உங்களோட தொழிலுக்கும் வேலைக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் வீட்டில் இருக்க பிரச்சனையில் சரி பண்ணுறதுக்கும் எல்லாமே நீங்கள் இப்போ இருக்கிற முடிவில் தான் இருக்குது அதனால் நீங்கள் நல்ல முடிவாக தெளிவான முடிவாக எடுங்க ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் சந்திரன் வரும்போது தேவையில்லாத பேச்சுக்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேசும்போது அது பிரச்சனைகள் அதிகமாகி வீட்லேயும் சரி வெளிலையும் சரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்கள் தொழிலையும் சிறு பின்னடைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால் நீங்கள் வாக்கு நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுறது நல்லது சப்போஸ் பே வாக்குவாதம் வருதுன்னா அந்த வாக்குவாதம் தவிர்த்துட்டு போகிறது நல்லது அவங்க என்ன பேசுனாலும் நீங்கள் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு உங்கள் வேலை நீங்கள் கவனமாக பார்க்குறது நல்லது நம்ம ஆர்குமெண்ட் பண்ணோம்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக படிங்க ஏன்னா உங்களுக்கு ஞாபக மருந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றதுனால நீங்கள் கவனமாக நீங்கள் பாடத்தை கவனிங்க அன்னைய பாடத்தை அன்னைக்கே படிச்சிடுங்க ஏன்னா நீங்கள் அன்னைய பாடத்தை அன்றைக்கே படிக்கல அப்படின்னா நீங்கள் ஞாபக மருதினால சில விஷயங்களை மிஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்குன்றதுனால கொஞ்சம் கவனமாக க கேட்டுக்கிட்டு டீச்சர்ஸ் நடத்துகிற பாடத்தை கொஞ்சம் கவனமாக கேட்டுட்டு உடனே அந்த பாடத்தை படிக்கிறது ரொம்ப நல்லது சந்திரன் உங்கள் ராசிக்கு மூணாம் வீட்டில் இருக்கிறப்ப உங்கள் தைரியம் வலிமை அதிகமாக இருக்கும் நீங்கள் முடிவில் எடுக்கும்போது ரொம்ப தெளிவாகவே எடுப்பீங்க எந்த முடிவுமே தைரியமாக ஃபேஸ் பண்ணுவீங்க எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலையும் சரி குடும்பத்துலேயும் சரி பிரச்சனைகள் என்ன பிரச்சனை வந்தாலும் அது தைரியமாக எதிர்த்து தன் துணிச்சல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்துடும் எந்த ஒரு வேலை செய்யறதுக்கும் யோசிச்சுட்டே அந்த வேலைகளெல்லாம் இப்போ நீங்கள் தைரியமாக செஞ்சு முடிச்சிங்க செஞ்சு முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வேலைகளை விட்டு வச்சுருந்தீங்கன்னா அது இது வரைக்கும் செய்யறதுக்கு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையை கண்டிப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கான காலகட்டம் அதனால் நீங்கள் எந்த விஷயம் எந்த ஒரு தொழிலுக்கும் எந்த ஒரு வேலைக்கும் தயங்காமல் தெளிவாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கான வழியை பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு உங்களுக்கு அனுகூலமான நாள் இது உங்களுக்கு உங்கள் ஹெ இளைய சகோதரர்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்கள் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் சரி ரெண்டுத்துக்குமே உங்கள் இளைய சகோதரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சமூக சேவையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரம்னு சொல்லலாம் நீங்கள் செஞ்ச சேவைக்கான பாராட்டு அதிகமாக கிடைக்கும் மக்கள்கிட்ட உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகும் மேலும் நீங்கள் இந்த வாரம் நன்மை பெறணுன்னா இப்போ வாடகை இல்லாமல் இருக்காங்க இல்லைங்களா ஏழைகளுக்கு ஒரு வேலை பசி போக்கலாம் அன் ஆடை தானம் பண்ணலாம் அன்னதானம் பண்ணலாம் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் பு புத்தகம் வாங்கி ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தானங்களை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வாரம் இன்னும் உங்களுக்கு நல்ல வாரமாக அமையும் தினமும் காலையில் சுப்பிரபாதம் அல்லது விஷு சகசனமம் கேளுங்க கேட்டுட்டு உங்கள் நாளை தொடங்குனிங்கன்னா அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் பக்கத்தில் எதாவது பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அந்த கோயிலில் போய் தினமும் வேண்டிக்கிட்டாலும் நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும் சப்போஸ் பெருமாள் கோயிலுக்கு போக முடியல நினச்சிங்கன்னா வீட்டிலே நீங்கள் பெருமாள் படம் அந்த பெருமாளுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு என்ன வேணும் இன்னைக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டு இந்த நாள் நல்ல நல்ல நாள் அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ந பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரம் அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது